அனைவருக்கும் தமிழன்.com யூடியூப் சேனலின் வணக்கங்கள். இந்திய பங்குச்சந்தை ஆணையமான செபியில் அப்ரூவ் பண்ணி இந்த ஜூலை மாதத்தில் எத்தனை நிறுவனங்கள் பங்குகள் வெளியிடுகிறது, எந்தெந்த நிறுவனங்கள் ஜூலை மாதத்தில் பங்குகள் வெளியிடுகின்றன, இதன் மூலமாக இந்த நிறுவனங்கள் எத்தனை கோடி நிதி திரட்டுகிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ஜூலை மாதத்தில் எத்தனை நிறுவனங்கள் பங்குகள் வெளியிட போகிறது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி, ஐபிஓ அதாவது இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் அப்படின்னா என்னென்னு ஒரு ஷார்ட் நோட் பார்த்துடலாம். இனிஷியல் பப்ளிக் ஆஃபர் அப்படிங்கிறது ஒரு ப்ரைவேட் கம்பெனி அவங்களுக்கு பிஸ்னஸை விரிவாக்குறக்கோ இல்லை வேறு ஏது சில அப்கிரேடேஷனுக்காக பண தேவைக்காக ஒன்று பேங்க் கண்ணாடலாம் இல்லைன்னா அடிஷ்னலாக ஒரு பார்ட்னரை ஆட் பண்ணி அவர் இன்வெஸ்ட் பண்ணுறது மூலிமா விரிவாக்கம் செய்யலாம், அதுக்கு தேவையான பணத்தை பெற்றுக்கொள்ளலாம். அதுக்கு அடுத்தது தான் இந்த பங்குச்சந்தை மூலமாக நிதி திரட்டுவது. அதாவது ஒரு ப்ரைவேட் கம்பெனி வந்து அதனோட பண தேவைக்காகவோ பிஸ்னஸ் விரிவாக்கத்துக்காகவோ பங்குச்சந்தை மூலமாக நிதி திரட்டுவதை தான் இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஐபிஓ வெளியிட்டதுக்கு பிறகு அந்த தனியார் அதாவது ப்ரைவேட் கம்பெனி வந்து பப்ளிக் லிமிடெட் கம்பெனியாக மாறுது. ப்ரைவேட் கம்பெனிஸ் வந்து ஷேர்ஸை பொதுமக்கள்கிட்ட விற்று அது மூலிமா பணத்தை எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த கம்பெனிஸ் வந்து பப்ளிக் லிமிடெட் கம்பெனியும் ஆகுது. இந்த ஐபிஓ பற்றின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி நம்ம தமிழன்.com யூடியூப் சேனலில் கொடுத்துருக்கோம். நீங்கள் இன்னும் அந்த வீடியோவை பார்க்கலைன்னா அந்த வீடியோவை ஐ பட்டன் மட்டும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதில் போய் செக் பண்ணி பார்த்துக்குங்க. இப்போது இந்த ஜூலை மாதத்தில் எந்தெந்த நிறுவனங்கள் ஐபிஓ வெளியிட போகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். 2020 கொரோனா லாக்டவுனுக்கு அப்புறமா மிகப்பெரிய ஐபிஓவாக ஜொமேட்டோ நிறுவனம் அதாவது ஆன்லைன் ஃபுட் டெலிவரி நிறுவனம் சுமார் 9,375 கோடி ரூபாய் இந்த ஐபிஓ மூலமாக நிதி திரட்ட உள்ளது. அதாவது ஒரு டெக் ஃபுட் டெலிவரி கம்பெனி இவ்வளவு அதிக தொகையை பங்குச்சந்தை மூலமாக திரட்டுவது இதுவே முதல் முறை. ஜூலை 14 பங்குச்சந்தையில் ஐபிஓ வெளியிட்டிருக்காங்க. சப்ஸ்கிரிப்ஷனும் நல்ல அளவுக்கு நடந்திருக்கு. அதாவது கடந்த 2020 எஸ்பிஐ கார்ட்ஸ் நிறுவனம் தான் சுமார் 10,000 கோடி ரூபாய்க்கும் அதிகமான முதலீட்டை பங்குச்சந்தை மூலமாக திரட்டியது. அதுக்கப்புறமா இதுதான் 2வது மிகப்பெரிய ஐபிஓவாக இருக்குது. அதுவும் கொரோனா ஊரடங்குக்கு பிறகு மிக இவ்வளவு பெரிய ஐபிஓ அப்படிங்கிறது இதுவே தற்போது வந்திருக்கு. இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பேடிஎம் எல்ஐசி அப்படின்னு இதை விட அதிக அளவிலான நிதி திரட்ட போகிறாங்க. ஆனால் இந்த கொரோனா லாக்டவுனுக்கு அப்புறமா ஜொமேட்டோ நிறுவனம் தான் சுமார் 9,375 கோடி ரூபாய் ஐபிஓ மூலமாக நிதி திரட்ட உள்ளது குறிப்பிடத்தக்கது. அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா கிளான்மார்க் ஃபார்மா, இது வந்து இந்த பங்கு வெளியீட்டின் மூலமாக சுமார் 1,800 கோடி ரூபாய் நிதி திரட்ட உள்ளது. இதுவும் இந்த ஜூலை மாதத்தில் பங்கு வெளியிட உள்ளது குறிப்பிடத்தக்கது. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கிளீன் சயின்ஸ் நிறுவனம் சுமார் 1,500 கோடி ரூபாய் இந்த இனிஷியல் பப்ளிக் ஆஃபர் மூலமாக பங்குச்சந்தையில் நிதி திரட்ட உள்ளது குறிப்பிடத்தக்கது. இதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா கிரானா டயக்னாஸ்டிக் சர்வீஸ், இந்த நிறுவனம் வந்து ஐபிஓ வெளியிடுவதன் மூலமாக பங்குச்சந்தையில் சுமார் 1,200 கோடி ரூபாய் நிதி திரட்ட உள்ளது குறிப்பிடத்தக்கது. ஜிஆர்ஐஎல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட் அப்படிங்கிற கம்பெனி சுமார் 800 கோடி ரூபாய் இந்த இனிஷியல் பப்ளிக் ஆஃபர் மூலமாக பங்குச்சந்தையில் நிதி திரட்ட உள்ளது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரோலக்ஸ் ரோல் ட்ரிங்க்ஸ் அப்படிங்கிற கம்பெனி இந்த பங்குச்சந்தையில் பங்கு வெளியிடுவதன் மூலமாக சுமார் 600 கோடி ரூபாய் நிதி திரட்ட உள்ளது. அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா செவன் ஐஸ்லாண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படிங்கிற நிறுவனம் இந்த பங்குச்சந்தையில் பங்கு வெளியிடுவதன் மூலமாக சுமார் 600 கோடி ரூபாய் நிதி திரட்ட உள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த நிறுவனம் வந்து 400 கோடி ரூபாய்க்கு புதிய ஷேர்ஸையும் 200 கோடி ரூபாய் வந்து ஆஃபர் ஃபார் சேல்ஸ் அப்படிங்கிற கேட்டகரியில் சுமார் 600 கோடி ரூபாய் பங்குச்சந்தையில் நிதி திரட்ட உள்ளது. அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம் ப்ராப்பர்ட்டிஸ், இந்த ரியல் எஸ்டேட் கம்பெனி வந்து இந்த இனிஷியல் பப்ளிக் ஆஃபர் மூலமாக சுமார் 800 கோடி ரூபாய் நிதி திரட்ட உள்ளது. அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா டாட்வா சிண்டன் ஃபார்மா அப்படிங்கிற கம்பெனி வந்து பங்குச்சந்தையில் பங்கு வெளியிடுவதன் மூலமாக சுமார் 600 கோடி ரூபாய் நிதி திரட்ட உள்ளது குறிப்பிடத்தக்கது. அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா உக்கரா ஸ்மால் ஃபினான்ஸ் அப்படிங்கிற ஃபினான்ஷியல் சர்வீஸ் கம்பெனி வந்து இந்த பப்ளிக் ஆஃபரிங் மூலிமா சுமார் 1,350 கோடி ரூபாய் நிதி திரட்ட உள்ளது. அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா வின்லாஸ் பயோடெக் அப்படிங்கிற கம்பெனி இந்த ஐபிஓ வெளியிடுவதன் மூலமாக சுமார் 600 கோடி ரூபாய் நிதி திரட்ட உள்ளது. குறிப்பிடத்தக்க 11 நிறுவனங்கள் இந்த ஜூலை மாதத்தில் ஐபிஓ வெளியிடுகிறது. இதன் மூலமாக
பங்குச்சந்தையில் இந்த மாதத்தில் மட்டும் சுமார் 18,600 கோடி ரூபாய்க்கும் அதிகமான முதலீட்டை இந்த நிறுவனங்கள் பெறவுள்ளது குறிப்பிடத்தக்கது. கொரோனா ஊரடங்குக்கு பிறகு இந்த மாதத்தில் தான் மிகப்பெரிய அளவிலான ஐபிஓக்கள் வெளிவந்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. அதாவது இந்திய மார்க்கெட் வந்து கொரோனா லாக்டவுனுக்கு அப்புறமா நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறனால இந்த மாதத்தில் மட்டும் சுமார் 11 நிறுவனங்கள் பங்கு வெளியிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த ஜூலை மாதத்தில் எத்தனை நிறுவனங்கள் பங்கு வெளியிடுகிறது, எவ்வளவு தொகை பங்குச்சந்தை மூலமாக இந்த நிறுவனங்கள் திரட்டுகிறது அப்படிங்கிற பத்தின இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிட்டீங்களா? நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணலைன்னா ஃபாலோ பண்ணிக்கங்க. அதோட லிங்க்ஸை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நன்றி.